Hi, my dear friends. Welcome back to our channel, Rainbow Treats. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என் ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தைங்களுக்கு டின்னர் ட்ரீட் கொடுக்கலான்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் என்னென்ன மெனு பண்ணேன், அது எப்படி இருந்துச்சுங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மெனு வந்து ஆப்பம். ஆப்பம் பண்ணுறதுக்கு மாவு முத நாளே அரைச்சி வைக்கணும். ஸோ முத நாள் நைட்டே நான் வந்து இதை ஊற வைக்க போகிறேன். ஒரு கப் பச்சரிசியும் ஒரு கப் சாப்பாட்டு அரிசியும் எடுத்திருக்கேன். சாப்பாட்டு அரிசிக்கு பதிலாக நீங்கள் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் வெந்தயமோ 4 டேபிள் ஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு இது ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். 4-5 மணி நேரம் ஊற வச்சாலே போதுமானதாக இருக்கும். ஆனால் ஓவர் நைட் ஊறுச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். இந்த மாவு பாதி அளவு அரைஞ்சதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். ஆப்பத்தில் ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வர்றதுக்காக தான் இந்த தேங்காய் சேர்ப்பாங்க. சில பேர் தேங்காய் பால் எடுத்து ஆப்பம் ஊற்றுறதுக்கு முன்னாடி கலந்துப்பாங்க. மாவு அரைக்கும் போது தேங்காய் தண்ணி ஊற்றி கூட அரைக்கலாம். தேங்காய் இல்லாமல் ப்ளைனாகவும் நீங்கள் மாவு அரைக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாவு நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு உப்பு போட்டு கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கையில் வந்து நமக்கு குட் பாக்டீரியாஸ் இருக்கும். நம்ம கையை வச்சு கலக்கிறதுனால மாவு சீக்கிரம் புளிக்கும். கரண்டி வச்சு கலக்குனிங்கன்னா அந்த புளிக்கிற டைம் வந்து லேட் ஆகும். அடுத்து நான் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா தடவி வைக்க போகிறேன். இதையும் நான் காலையிலேயே பண்ணிவிட்டேன். அப்போ தான் நல்லா மசாலா ஊறி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்த்துக்கோங்க. 2 பல் பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1-1.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி தேவைப்படும். 7-8 பீஸ் மீனுக்கு இந்த மசாலா சரியாக இருக்கும். மீனில் இந்த மசாலாவை தடவி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிற இந்த பூண்டு ஃப்ரை பண்ணி வரும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த பூண்டு போட்டு நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈவினிங் 1:30 மணி போல் நான் சிக்கன் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி குழம்பு மாதிரி வைக்காமல் சப்பாத்திக்கு ஷைடிஸாக கொஞ்சம் திக்காக கிரேவி வைக்க போகிறேன். 2 ஏலக்காய், 2 கிராம்பு சின்ன சைஸ் பட்டை ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 கிலோ சிக்கனுக்கு இந்த மசாலா கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு மூடி நல்லா வேக விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனை இதில் சேர்த்துக்கிறேன். சிக்கனை நல்லா கழுவுனதுக்கப்புறமும் ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் மோரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு கழுவுனீங்கன்னா எந்த ஸ்மெல்லுமே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனை மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இதை மூடி போட்டு மூடி 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டோன்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சிம்பிளாக ஒரு பேசிக்கான வெண்ணிலா கேக் பண்ண போகிறேன். 1 கப் ரவை, 3/4 கப் ஜீனி எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பவுடர் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரத்தில் 2 முட்டையும் 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயிலும் ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் வச்சு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பீட்டர்லாம் எதுவும் தேவையில்லை. 3/4 கப் பால் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது ரெண்டையும் நல்லா சளிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. ரவையும் ஜீனியும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக் மாவு இந்த மாதிரி இருக்கணும். எந்த பாத்திரத்தில் நம்ம கேக் செய்ய போகிறோமோ அதில் சுற்றி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு இல்லை மைதா மாவு லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. 1 லேயர் ஃபுல்லாக 1 டேபிள் ஸ்பூன் ஜீனியை தூவி விட்டுக்கோங்க. கேக் பேக் ஆனதுக்கப்புறம் கீழே அந்த சுகர் வந்து கேரமலைஸ் ஆகி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 2 தடவை இந்த டின்னை லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் கேஸ் ஓவனில் பண்ண போகிறேன். கேஸ் ஓவன் ஏற்கனவே ஆன் பண்ணி 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். கேக் டின்னை எப்பயுமே சென்டரில் தான் வைக்கணும், ஓரமாக வைக்கக்கூடாது. ஓரமாக வச்சா சரியாக பேக் ஆகாது. லோ ஃப்ளேமில் நான் சரியாக 35 நிமிஷம் வச்சு எடுத்தேன். கேக் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நான் சப்பாத்திக்கு மாவு பிசைய ஆரம்பிச்சிட்டேன். நான் இங்கே 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக ஓமம் சேர்த்து நான் மாவு பிசைய போகிறேன். சப்பாத்தி மாவு பிசையும் போது வெதுவெதுப்பான தண்ணியில் பிசைச்சிக்கன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் சப்பாத்தி போட ஆரம்பிக்கும் போது நம்ம மசாலா தடவி வச்சுருந்த மீனையும் நான் பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன். சப்பாத்தியோ இல்லை பூரியோ பண்ணும்போது கண்டிப்பாக ஓமம் போட்டு மாவு பிசைஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது வயிறுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம ஈஸியாக செரிமானம் ஆகும். சப்பாத்தி பண்ணிகிட்டு இருக்கும் போதே நான் மீனும் பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன். மீன் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க.
கொஞ்சமாக கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு அதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்கு பண்ணுறோம்னா, நம்ம கருவேப்பிலையை போட்டோன்னே அந்த எண்ணெயில் கருவேப்பிலையோட ஃப்ளேவர் கொஞ்சம் இறங்கியிருக்கும். அந்த எண்ணெயில் நம்ம மீன் பொரிக்கும் போது இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். மீன்லாம் பொரித்ததுக்கப்புறம் நான் ஃபைனலாக ஆப்பம் சுட போகிறேன். ஆப்பம் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் அதை நான் கடைசியில் வச்சுக்கிட்டேன். மாவை நல்லா தண்ணி ஊற்றி தோசை மாவை விட தண்ணியாக கரைச்சிக்கிறணும். ஒரு குளிக்க ரெண்டு அளவு மாவு ஊற்றி இது இந்த மாதிரி ரெண்டு தடவை சுற்றி வச்சுட்டு மூடி போட்டு மூடி விட்டுறணும். நல்லா மாவு புளிச்சிருந்தால் தான் ஆப்பம் நல்லா வரும். இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக வந்தாலே நல்லா புளிச்சிருக்குன்னு அர்த்தம். புதுசாக சமைக்கிறவங்க ஆப்பம் சுட ட்ரை பண்ணிங்கன்னா நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன், நானுமே இதான் ஃபஸ்ட் டைம் ஆப்பம் சுடுறது. எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் ஆப்பம்னா ரொம்ப பிடிக்கும். இப்படி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமேன்னு ட்ரை பண்ணேன் நான், ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இதை செய்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு எனக்கு, ஆனால் 1 மணி நேரத்துலேயே முடிச்சிடலாம். சின்ன குழந்தைய வச்சுருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 1 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஆகிடும். அவங்க ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க, அவங்கள சமாளிச்சுட்டு நம்ம கிச்சனில் வேலை பார்க்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்கும். ஃபைனலாக நான் எல்லாத்தையும் டேபிளில் எடுத்து வச்சிட்டேன். ஆப்பத்துக்கு சரியான காம்பினேஷன்னா அது தேங்காய் பால் தான், அதனால் அது பண்ணியிருக்கேன். இது கூடவே ஸ்வீட் கூல் மாதிரி எங்கள் ஊர் சைடு பண்ணுவாங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை நான் ஷேர் பண்ணுறேன். கேக்கோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை, அவ்வளோதான். நான் சூப்பராக நான் பிளான் பண்ண மெனுவை செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த ரெசிபிலாம் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு சூப்பரான விலாகில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.